வணக்கம் என் பேர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடார் அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம் இந்த ஜாதகருடைய வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கு இவருடைய கேள்வி பார்த்திங்கன்னா திருமணம் ஆகுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி திருமணம் எப்போது நடக்கும் திருமணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சரி இவங்க லக்னம் பார்த்திங்கன்னா இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போயின்னு இருக்குது டி நைன் தற்கால கட்டத்துக்கு ஜாதகருக்கு இந்த இடத்துல இயங்குது இப்போ திருமணத்திற்குண்டான காலம் அப்படிங்கிற மாதிரி ஜாதகருக்கு சொன்னோம் இப்போ இந்த திருமணம் வந்து எப்போது நடக்கும்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்று இந்த இரண்டு காலங்களிலுமே திருமணம் நடக்கிறதுக்குன்னு காலம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது அதுவும் மனதுக்கு பிடித்த திருமணம் ஜாதகருக்கு நடக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு திருமணமாக அமையும் இப்போ இவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உண்டான காலமாகத்தான் இருக்கும் இப்போ இந்த நான்கு வருடம் ஆச்சு இந்த லக்னம் ஆரம்பிச்சு இவரோட வயது முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நிறைய பெண்கள்கிட்ட பேசியிருப்பாங்க பார்த்துருப்பாங்க வருமானம் இல்லாமை அப்படிங்கிற ஒரு குறை வந்து அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வீட்டில் பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது சரியாக இருந்திருக்காது ரெண்டு பேரும் பேசினாலுமே இல்லைனா ஒரு இடத்துல போய் பெண் பார்த்தாலுமே சின்ன கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால பெண் வந்து தடைபட்டு விட்டது அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனால் இப்போ இப்போ இந்த உத்திரட்டாதி மூன்றாம் பாதம் போகும்போது இவங்களுக்கு உண்டான காலம் ரொம்ப அழகாகவே இருக்கும் இவங்க பூர்வீக ஊரில் பெண் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம் ஆல்ரெடி குடும்பத்தில் பேசி சண்டை போட்ட இல்லைன்னா பார்த்துட்டு வேண்டாம் சொன்ன நபர்கள் யாராட்டி இருந்தீங்கன்னா பாருங்கள் அவர்கள் மூலமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது முன்னாடி ஏதாட்டி பொண்ணு பார்த்துருப்பாங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க அந்த பெண்ணாகவே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்தால் இந்த ஜாதகருக்கு தற்போது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத மாதிரி நம்ம சொன்னோம் அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு லக்னம் இருக்கிற லக்னாதிபதி எங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னா ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்குறாங்க தொழில் வேலை வேலையோட அழுத்தம் அப்படிங்கிறதுலேயே ஜாதகர் திருமணம் அப்படிங்கிறதையே மறந்துட்டார் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் வாழ்க்கை ஓட்டத்தில் ஜாதகர் இருக்கிறார் மனம் வந்து கரெக்டாக இயங்க முடியாத ஒரு நிலை இந்த ஜாதகருக்கு இருந்து வந்தது பொருளாதாரம் அப்படிங்கிறதும் ஏற்ற இறக்கமாக தான் இந்த ஜாதகருக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் முயற்சிகளில் பிரச்சனை அதிகமாகவே இருந்தது அது மாதிரி அம்மா பேச்சை கேட்கக்கூடிய ஒரு ஜாதகராகத்தான் இருக்கார் ஸோ தாய் பார்த்து திருமணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அதிகமாக இருந்தது இப்போ இவங்களுக்கு முப்பத்தி வயது இது மிகப்பெரிய வயது அப்படிங்கிறது கிடையாது பார்த்த பெண் பழகிய பெண் பேசிய நண்பர்கள் யாராட்டையும் இருந்தங்கன்னா அவங்களே திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதுவும் ஒரு திடீர் திருமணம் மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிற வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம் அவங்களும் பார்த்துருக்கோம் பார்க்கறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த ஜாதகருக்கு ஒத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போகும்போது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமாதா வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும் இவங்களுக்கு வந்து கால பைரவர் போயிட்டு நம்ம தீபம் அப்படிங்கிறது போட சொல்லியிருக்கோம் திருமணத்திற்காக அப்படிங்கிற மாதிரி மனம் அப்படிங்கிறது கரெக்டாக இயங்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறதான் இந்த ஜாதகருக்கு இருக்குது அதிகமான மன அழுத்தம் அப்படிங்கிறத கடந்த எட்டு மாதங்களாக சந்தித்து வருகிறீர்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அவர் ஆமாம் அப்படிங்கிறத சொன்னார் ஸோ திருமணத்திற்கு உகந்த காலம் இது தான் ஆனால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கையில் அவர் சந்திக்கிறாரு பண விரயம் அப்படிங்கிறது இருக்குது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நிறையவே இருக்குது இந்த ஜாதகருக்கு அப்போ ஒரு பெண்ணை பார்த்தாங்கன்னா பார்த்து உடனே மனம் முடிப்பது அப்படிங்கிறது இவருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் மேலும் இந்த ஜாதகருக்கு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு நாமளும் பிரார்த்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்